கண்தானம் ரத்த தானம் எல்லாமே உடல் தானமே பண்ணுறோம். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியம். பாபா படம் ரீரிலீஸு மகிழ்ச்சியாக வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. மக்கள் எல்லாரும் ஆதரவு தரணும். சூப்பர் ஸ்டார் தலைவர் நல்லா நடிச்சிருப்பார். நான் புது டப்பிங்லாம் நடந்துருக்கு. ஆல்ரெடி கிளைமேக்ஸ் கோசம் படம் வந்துருக்கோண்ணா. படம் கண்டிப்பாக நல்லாயிருக்குண்ணா. 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. அதே புலியோட ரிலீஸ் ஆகுது. நல்ல படம் சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்குறோம். தலைவருடைய இன்னும் அந்த எனர்ஜி இன்னும் குறைவில்லை. தலைவருக்கு அதிகமாகினே தான் இருக்குது. 4வது தலைமுறை அப்படியே போயின்னே தான் இருக்குது. இன்னும் பாருங்கள் எவ்வளோ ஏகப்பட்ட கூட்டம். இந்த டிப்பு சூப்பராக இருக்கும். படம் பக்காவாக இருக்கும். தலைவர் என்றாலே வெற்றி தான். வெற்றி மேல் வெற்றி. அன்றே தலைவர் சொன்னார், வெற்றி மேல் வெற்றி பெறும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அவர் அந்த நேரத்தில் சொன்னது போல் இன்று வரை அதுவும் தலைவர் பர்த்டே ஸ்பெஷலாக விட்டது இன்னும் நல்லா இருக்கு. படம் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆனதுனால நமக்கு கதை என்னன்னு தெரியும். ரசிகர்களுக்கு எங்களுக்கு கொண்டாட்டம் மகிழ்ச்சி. எப்பவுமே தலைவர் மேலே அந்த ஒரு அன்பும் பாசமும் எப்பவுமே இருக்கும். அவருக்காக நாங்கள் எல்லாத்துக்கும் எதுக்கும் தயாராக இருக்கிறோம். கண்தானம் ரத்த தானம் எல்லாமே உடல் தானமே பண்ணுறோம். அதுதான் இந்த ஸ்பெஷல். அது தலைவருடைய இன்னும் புதிய படம் மாதிரி தான் இருக்குது. பழைய படம் மாதிரி இல்லை, புதுசாக எனர்ஜி தான். பார்த்தாவே அப்படி எனர்ஜி ஆகும். அதுமாதிரி தலைவர் வந்து பார்த்தாவே எனர்ஜி தான். இது பாபா புது பொலியோடு இருக்குது. இந்த படம் எல்லாமே புதுப்பிச்சிருக்காங்க. தலைவர் டைலாகு சில டைலாக்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எதிர்பார்ப்போடு கண்டிப்பாக போகிறோம். அதையும் கிளைமேக்ஸில் வந்து எதோ மாற்றம் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் படம் எப்படி இருக்குன்னு. அதே போல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் ரசிகர் என்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தலைவரை ரசித்து கொண்டிருக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனால் தலைவர் ரசிகர் போர் எந்த ரசிகரும் இல்லை. நான் அன்னை ஒரு ஆலயம் படத்திலிருந்து இன்று முதல் இந்த நிமிடம் வரை தலைவருடைய தீவிர ரசிகன். அதுபோல் என்றுமே நம்ம எங்கள் தலைவர் என்றுமே சூப்பர் ஸ்டார். 73 வயதிலும் சூப்பர் ஸ்டார் இருப்பது எங்கள் தலைவர் மட்டும்தான். எங்கள் தலைவரை தவிர யாரும் இல்லை. இந்த பாக்கியம் எந்த நடிகருக்கும் கிடைக்காது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது. சினிஃபில் யாருக்குமே கிடைக்காது. ஆனால் இது ஃபஸ்ட் டைம். இது வந்து தலைவருடைய கடவுள் கூட சொல்லலாம். அவருடைய ரசிகர் சொல்கிறது நாங்களாம் பெருமைப்படுறோம்.